干了还能干。ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இன்னைக்கு பிளாக் தான். இன்னைக்கு காலையிலே பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விட்டதுக்கு அப்புறமா நம்ம டெய்லி ரொட்டீன் நமக்கு வந்து தொடங்கிடும். மேக்கப் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாஷிங் மிஷினில் துணி போடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலைகள் நடந்துட்டுருக்கு. என்னதான் நம்ம வந்து ஒரு நாள் விட்டுவிட்டு தவச்சாலும் அந்த ஒரு நாள் கேப்லேயே நிறைய துணி வந்துட்டே தான் இருக்கும். நம்ம வந்து கை வச்சு தவச்சோம் அப்படின்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு நான் யோசித்து பார்ப்பேன் அடிக்கடி. அதுக்கப்புறமா அங்கே வாஷிங் மிஷின் அங்கே ஒர்க்கில் இருக்குது, இங்கே வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கலாம், அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து டைனிங் டேபிள்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்ன் வந்து விலைக்கு வாங்கினேன். இது வந்து 5 கார்ன் வந்து 10 ரூபாய் கிடச்சி வேக வச்சேன், சூப்பராக இருந்தது. சில நேரம் வந்து ஒரு மாதிரி சவைக்க போகிறமா தண்ணி போல் இருக்கும், ரொம்ப டேஸ்ட் இருக்காது. இது பரவாயில்ல, கொஞ்சம் ஹார்டாக கொஞ்சம் கடலை சவிக்கிறது போல் நல்லாயிருக்கும். இப்படிப்பட்ட இதை எனக்கு நல்லா பிடிக்கும். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் வேக வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சேன். அதில் ஒரே ஒரு பீஸ் எடுத்து அதில் பெப்பர் வச்சு நான் அதை சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து யூடியூப்பில் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். அது ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க காஸ்ட், அது என்ன காஸ்ட்னே அவங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லை, சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இதில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இந்த ஃபங்க்ஷன் நடந்தது. அதுக்கு பேர் வந்து எழுந்திங்கல், எழுந்திங்கல்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், எழுந்திங்கல். இந்த எழுந்திங்களுக்கு வந்து அவங்க அம்மா வீட்டில் வந்து நிறைய சீரெல்லாம் செய்வாங்க போல். அதில் ஒரு சீர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 பவுனில் ஒரு ஜுவல் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஷாக் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு கல்யாணம் கழிஞ்சு 10 வருஷம் ஆகுது. இந்த எழுந்திங்கள்ங்கிற இந்த நிகழ்வு வந்து ஒரு மண்டபத்தில் வச்சு நடக்குது. அங்கே வந்து அவங்க அம்மா அப்பா கிஃப்டாக இதெல்லாம் கொடுப்பாங்களா, சீர் கொடுத்த மாதிரி. அப்போ அதனால 8 பவுன் கொடுத்தாங்க. ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்லையே, இவங்க காஸ்டில் இந்த மாதிரிலாம் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்ட்டு. அதாவது நமக்கு என்ன கல்யாணம் முடிஞ்சு அப்படின்னா முடிஞ்சு ஒரு 2 மூத்த பொண்ணு பிள்ளை அதாவது என்ன சொல்லுவோம், மொதல் பிரசவத்துக்கு எல்லாம் பார்ப்பாங்க, அதோடய ஃபினிஷ் ஆயிரும். அந்த மாதிரி இது வந்து அவங்க வந்து ஒவ்வொரு சொல்லது போல ஒவ்வொரு காஸ்ட்லி அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பொண்ணு வந்து நிறைய பேர் என்ன, நீங்கள் இது எந்த ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணும்போதே இது என்ன என்னன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஹாய், இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிள்ளைங்க இவா ஃபேமிக்கு வந்து சடங்கு ஃபோட்டோ. அதில் வந்து 3 பேரையும் சேர்த்து இந்த மாதிரி எடுத்துருந்துலாம். அப்போ இது வந்து நாங்கள் வந்து பெரிய அளவில் நமக்கும் ஷோகேஸ்லாம் இருக்குது பழைய ஃபோட்டோ. நாங்கள் அச்சு பிறந்தால ஃபேமி பிறந்தால சின்ன சின்ன ஃபோட்டோ எடுத்து வச்சது. ஆனால் வந்து அஸ்வினுக்கு இது வரைக்கும் நாங்கள் ஃபோட்டோ அப்படி குரூப் ஃபோட்டோ, நாங்கள் இவங்க 3 பேரும் நின்ன மாதிரி, நாங்கள் ஃபேமிலியோட நின்ன மாதிரி அஸ்வினுக்கு ஃபோட்டோவே இல்லை. அதை நாங்கள் கொஞ்ச நாளாகிட்ட சொல்லிட்டு இருந்தோம், ஒன்று 3 பேரையும் வச்சு எடுக்கணும் அப்படின்னு. லாஸ்ட்டில் நமக்கு வந்து இந்த மாதிரி சடங்கு ஃபோட்டோ கரெக்டாக சூப்பராக அமைஞ்சதுனால இதை ஒன்று ஃப்ரேம் பண்ணிடணும், லேமினேஷன் செய்திடணும் அப்படிங்கிறதுக்காக செய்ய கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோ, இது வந்து ஃபேமி எனக்கு இந்த மாதிரி ஒரு லாங் ஃபோட்டோ வந்து எனக்கு வேணும், நான் வந்து சிங்கிளாக எடுத்த மாதிரி அந்த மாதிரி சொல்லிட்டா. சரி, இந்த ட்ரெஸ் அவனுக்கு நல்லா இருந்தது, அப்போ அதனால சரி இந்த ட்ரெஸ்ஸில் ஒன்று எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ, இது வந்து இப்படி வாலில் வந்து ஹேங் பண்ணி போட்டால் அழகாக இருக்கோம்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் 5 வேணும் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டோம், நல்லா இருந்தது. இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 800 ரூபாய். வெளியே 800 லாபமாக நஷ்டமானு எனக்கு தெரியலை, எனக்கு இதை பற்றி ரொம்ப தெரியாததுனால 850 ரூபா சொல்லி 50 ரூபா குறைச்சி 800 ரூபாய்க்கு நமக்கு கிடச்சி. இந்த மூணு ஃபோட்டோவும் நமக்கு வந்து வாலில் வந்து நமக்கு ட்ரில்லிங் மிஷின் இருந்து அப்படின்னா இன்றைக்கே போட்டுடலாம். இன்றைக்கி ஹஸ்பண்ட் 2 நாள் தான் இருக்குது, ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறமும் அதை ஹேங் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கும். நமக்கு வந்து எப்போவுமே அப்படிதான் ஒரு இந்த மாதிரி இதெல்லாம் முன்பே நமக்கு செய்ய வேண்டியது, நாங்கள் அப்படியே மிஸ் பண்ணிட்டோம். யாருக்கு போட்டோமே இந்த மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ஆல்பத்தில் மட்டும் நானும் ஹஸ்பண்டை எடுத்தது, ஃபேமியை எடுத்தது, இந்த மாதிரி ஃபேமி பிறந்தால் எடுத்தது, இந்த மாதிரி மட்டும்தான் இருக்குது. அதனால இது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமாக வந்து வாலில் வந்து ஹேங் பண்ண செய்ய போகிறோம். அதனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நேற்றைக்கு தான் கொண்டு தந்தாங்க அந்த அன்னைக்கு, கொடுத்து 1 மாதம் ஆச்சு, அவருக்கு வந்து டைம் இல்லாததுனால நேற்றைக்கு கொண்டு தந்தாங்க. நேற்றைக்கு எல்லோரும் வச்சு பார்த்துக்கிட்டோம், நல்லா ஹாப்பியாக இருந்தது. சரி ஓகே, இப்போ வந்து அஸ்வினை கூட போகுதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தது, அதில் அந்த நேரத்தில் இதை வீடியோவை எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன். இனி அவனை கூப்பிட போயிட்டு வந்து என்னெல்லாம் இதில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம்.
சரி, நம்ம கதையை வந்து கண்டினியூ பண்ணலாம். நான் வந்து அஸ்வினை கூட போனோம், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மீன் எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிட்டோம், அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அந்த பொண்ணு வந்து இந்த அவங்க வந்து சீர்னா அவங்க அண்ணன் தம்பி நல்லா ஒற்றுமையாக நிறைய ஃபேமிலி எல்லாருமே வந்து மண்டபத்தில் வச்சு எப்படி நடந்தது, இந்த பவுனை அவங்க வந்து கிஃப்ட் பண்ணிட்டாங்க, அது வந்து சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி நடந்தது. அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கு ஞாபகம், அவங்க அண்ணன் தம்பி எல்லாருமே உண்டு போல எல்லாருமே சேர்ந்து இப்படி செய்யப்போ அது நல்லா தான் இருந்தது. அது எனக்கு எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது எனக்கு. அவங்க வந்து நிறைய பேருமே கமெண்ட்ஸில் என்ன செய்யணாங்கன்னா, இது எந்த இடம் அப்படிலாம் கேட்டுக்கிட்டாங்க. எந்த இடம், இது எந்த காஸ்ட் அப்படின்னா, காஸ்ட் எல்லாம் சொல்லவே இடங்கள்ல நடக்குது, இது ஈரோடு அப்படின்னு ஈரோடு மட்டும் சொல்லிக்கிட்டாங்க. அந்த மாதிரி நடந்தது எனக்கு நல்லா ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல, இப்போ குந்த வீட்டுக்கு போனாலும் வந்து நமக்கு வந்து பிறந்த வீட்டில் அவங்கள மறக்காமல் வச்சு இந்தந்த காரியங்கள்லாம் கரெக்டாக செய்யுது, நல்ல விஷயமா இருந்தது. சரி ஓகே, நான் போய் அஸ்வினை வந்து கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். இங்கே வந்து வரக்கூடிய வழியில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எடுக்க வேண்டியது இருந்து, அதுக்கப்புறமா ஒரு சாரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பட்டு சாரி பார்த்தீங்க அப்படின்னா லெந்து குறவு. சரி, அதே மேட்சிங்கில் பட்டுக்குள்ளே ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்து அதை வந்து அட்டாச் பண்ணிடலாம், லெந்து கூட்டிடலாம் அப்படிங்கிறது அதுவும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தக்காளி பழம், கொஞ்சம் மல்லியலை, ஒரு சின்ன பாக்கெட் தயிர், ஒரு 10 ரூபாய், அது வந்து வீட்டில் தயாரிக்க 10 ரூபாய் தயிர், அதுக்கப்புறமா இஞ்சி, இதெல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிட்டேன். இஞ்சி வந்து கழுகி நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது லைட்டாக ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து தயிரை கண்ட உடனே எனக்கு வந்து இந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் வாட்டரும் கொஞ்சம் வந்து உப்பும் போட்டு மடக்கு மடக்குன்னு குடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக, இதில் கொஞ்சம் பச்சை மிளகு போட்டால் நல்லாயிருக்கும், இல்லை கொஞ்சம் அந்த அஸ்வினுக்கும் கொடுக்கணும். எனக்கு அஸ்வினுக்கு தயிர் இதெல்லாம் இப்போ கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கேன். அதனால் இப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு ரோட்லேருந்து கிராஸ் பண்ணி வந்தால் அது எதுக்கு அப்படின்னா, அவனை என்னைக்கெல்லாம் நான் வந்து ஆஃப்டர்நூன் வந்து கூப்பிட போகிறேன்னே, அன்னைக்கெல்லாம் அவன் வந்து ஒரு ரஸ்னா பாக்கெட் வாங்குவோம், நல்லா கட்டியாக இருக்கும் அந்த ஜூஸு, தொண்டை வேதனை தான் வரும். அதனால் தெய்வம் மட்டும் அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் கொடுக்கல. நாளை லீவு, நாளை கழிச்சு விட அவனுக்கு எக்ஸாம் தீருது, கேரளாவுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உண்டு. அது வந்து ஃபெமிக்கு எக்ஸாம் வந்து வசம் இல்லாமல் மாட்டேங்குது, இந்த 12th முடியக்கூடியது தான். ஆனால் வந்து அதை எலெக்ஷன் ஆனதுனால அப்படியே மாற்றி வச்சுட்டாங்க, 22-23 இருக்குது, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில். சரி, நான் அதை குடிச்சிக்கிட்டு கொஞ்சமாக அஸ்வினுக்கும் கொடுத்துக்கிட்டேன். இந்த கார்டு வந்து அப்பப்போ நானும் அஸ்வினும் சாப்பிட்டுருக்கோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறமா வந்து மீன்கறிக்கு வந்து தலை மீன் நினைக்கிறேன். அன்றைக்கி ஹஸ்பண்ட் இருக்கப்போ கொஞ்சம் ஒரு 200 ரூபாய்க்கு போல் ஒரு பெரிய பீஸாட்டு வாங்கி கட் பண்ணி தந்தாங்க. அது வந்து அன்றைக்கு ஒரு நாள் கறி வச்சு என்னை கொஞ்சம் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன்னு சொன்னேன்லாம், அதுதான் அதை எடுத்து கறி வச்சிடலான்னு இங்கே அஸ்வின் வந்து கான் ஒன்று சாப்பிட்டான். நான் ஒன்று 3 தான் நான் வேக வச்சேன், 5 வாங்கினேன், 3 தான் வேக வச்சேன். அதுக்கப்புறமா வந்து 2 வந்து இங்கே வச்சுக்கிட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். அப்போ வந்து வேக வச்சது நல்லாயிருக்கும், அவன் 2 எடுத்து சாப்பிட்டுக்கிட்டான், நான் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டேன். இனி பிள்ளைங்களுக்கும் வச்சுருக்கேன். இங்கே வந்து மீன் நம்ம ஆசூஷல் நம்ம செய்யுது போல தான், நமக்கு வந்து ஆயில் கடுகு கறிவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அப்புறமா ஆனியன் எல்லாமே கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துற வேண்டியது தான். மண்சட்டியில் வைக்கலாம் அப்படின்னா மண்சட்டி ரொம்ப பெருசு, இது கொஞ்சம் தான் மீன், அது வதங்கக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து இது ட்ரை ஆகிட்டு, அப்போ அதை வந்து இஞ்சியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இஞ்சி வந்து 100 கிராம் வந்து 75 ரூபாய், காக்கில 75 ரூபா, நமக்கு 100 போதும் அப்படிங்கிறதுக்காக 100 கிராம் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து இது வதங்க தொடங்கிட்டு, இனி இதுங்க மசாலா பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது, நான் நிறைய வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுதான் சில்லி பவுடர், மல்லித்தூள், மஞ்சள் தூள், இவ்வளோ தான் இதனுடைய மசாலா. நம்ம வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கோம், இங்கே வந்து ஜீரகம் அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க இந்த கறிக்கு. அதுக்கப்புறமா இதில் வந்து புளி ஆட் பண்ணணும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா மூப்பிச்சிட வேண்டியதான், மூப்பிச்சிக்கிட்டு இதில் வந்து நான் வந்து தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கலாம். நான் என்ன செய்தேன் அப்படின்னா, முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். சில மீன்களுக்கு வந்து முருங்கைக்காய் ஆட் பண்ணக்கூடாது. அன்றைக்கும் நான் முருங்கைக்காய் ஆட் பண்ணேன், கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருந்தது. மீன் நல்லா இருந்தது, ஆனால் அரப்பு வந்து ஒரு மாதிரி இருந்தது, கடுத்துட்டு இருந்தாலும் இருந்தது. அப்போ இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணப்போ நான் சொன்னேன், இப்படி மீன் கறி வச்சேன் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, எல்லா மீனுக்கும் வந்து முருங்கைக்காய் ஆட் பண்ணக்கூடாது, ஒரு சில மீனுக்கு மட்டும்தானே. ஓ சரின்னு விட்டுக்கிட்டேன், நான் என்னென்னா ஃப்ரிட்ஜில் இருந்து அது சீத்தி ஆகிடக்கூடாதே அப்படி நினச்சிக்கிட்டு அந்த பிளான் பண்ணேன். அது என்னென்னா இப்படி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறமா இல்லை அவசியத்துக்கு வாட்டர் ஆட் பண்ணி சால்ட்டெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டேன். இந்த கரண்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும், லாங் கரண்டி, இது நல்ல வெயிட், அது பிடிக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்னென்னு வாங்கினேன் அது நார்மல், அதனால் எப்படியும் எனக்கு ஆசை அது நிறைவேறிட்டு லாங்கான ஒரு கரண்டி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா இங்கே வந்து கறி ஓகே ஆயிட்டு, இனி வந்து கொஞ்சம் சாராட்டு வேணும் அப்படின்னா இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்படியே ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 1/4 கிளாஸ் அளவுக்கு தான் என்கிட்ட வந்து நம்ம கோதுமை பொடி இருந்தது. அதையும் அதுக்கப்புறமா
ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு தோசை மாவு இருந்தது, அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து ப்ரௌன் சுகர் இருந்தது, அப்போ ப்ரௌன் சுகர் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டு, ப்ரௌன் சுகர் நமக்கு மதுரத்துக்கு தகுந்தபடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த அப்போ நம்ம செய்வோம்லாம் குளிப்பணியாரம் செய்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த குளிப்பணியாரத்தில் ஒரு ட்ரிக் என்னென்னா, எவ்வளோக்கு ஆயில் அப்ளை பண்ணமோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்து சாதா இந்த நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறத காட்டிலும் இதில் நிறைய எண்ணெய் யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா மறிச்சும் திரிச்சும் போட்டு சூப்பராக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த குளிப்பணியாரம் யூஸ் பண்ணி நிறைய நாள் ஆச்சுது, எதுவும் வருவோம் என்னென்னு டவுட்டில் இருந்தேன். சூப்பராக தேய்ச்சி கழுவி எண்ணெயெல்லாம் வச்சு ஒரு எண்ணெய் தடவி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் அந்த வேலைகள்லாம் நடக்குது, சூப்பராக இருந்தது. இது பிள்ளைங்க வரக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு வந்து செய்து கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணிக்கு நேரம் கழிஞ்சு வந்து கொஞ்சம் மேகி செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக, 1/2 மணிக்கூரில் ஒரு மணிக்கூரெலாம் ஆகிட்டு மேகி செய்தால் தான் அவங்களுக்கு வயிறு வந்து சூப்பராக நிறைஞ்சிருக்கும். அந்த வேலையும் நடந்துகிட்டு இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.